எங்களை போன்றவர்கள் எல்லாம் இன்று இவ்வளவு உறுதியாக நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் பல பிரச்சனைகள் இருக்கிறது. பல பிரச்சனைகள். ஒரு ஆண் தலைவர் பார்க்காத பிரச்சனையை ஒரு பெண் தலைவர் பார்ப்பார் என்று அம்மா சொல்லும் போது சொன்னார்கள். அதற்கான சந்தேகங்கள் வராமல் இருக்கும் அளவிற்கு இப்பொழுது நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் முதல் முதலில் சஃபாரி வாங்குறேன், வாங்கின உடனே கூலிங் கிளாஸ் ஒட்டலாமான்னு கேட்க, கருப்பு கண்ணாடி ஓட்டிட்டு நம்ம கார்ல போனா எங்க போறாங்க, யார் கூட போறாங்க, எதுக்கு போறாங்க? ஆணை கேட்காது இந்த உலகம், பெண்ணை கேட்கும். கேரக்டர் அசாசினேஷன் உடனே செய்வாங்க. அதனால நம்ம டிரான்ஸ்பேரண்டா இருக்கணும்னு முடிவு கட்டியே நான் பயணத்தை மேற்கொண்டேன். அதனால தான் இவ்வளவு நாள் அரசியலில் இருந்தால் கூட என் மீது எந்த ஒரு சொல்லும் சொல்ல முடியாத அளவிற்கு நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம். இன்னொன்று, இந்த இணையதள வாசிகள் இருக்கிறாங்க பாருங்க, ஆணை இவ்வளவு கேவலப்படுத்துகிறார்களா என்ற சொன்னால் சொல்ல முடியாது. இளைஞர் அணியில 60 வயசுலயே இருக்கலாம், ஆனா 40 வயசை தாண்டின ஒரு பெண் தலைவர்னா, கிழவி உனக்கு எதுக்கு இந்த வேலை? யாருடா கிழவி? நீங்கள் தளர்ந்து போனாலும் தளராமல் தலைமை பண்போடு பலம் வருபவர்கள் தான் பெண்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார். குறிப்பாக இந்த பாலியல் சீண்டல்கள், இன்று அம்மா சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 100 கேஸ் வருது. பெண் குடியரசு தலைவர் என்று நாமெல்லாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பெண்கள் மீதான ஆண்கள் பார்வை மாற வேண்டும் என்று சொல்வது யார் என்றால் ஒரு பெண் ஜனாதிபதி. அப்ப பெண்களை நோக்கிய ஆண்களின் பார்வை எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாரம், இன்னைக்கு நான் இணையதளத்துல ஒரு பெண் நடிகை சொன்னதை பார்த்து, உன்னை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்துட்டார்கள் என்றால் அதற்கான ஆதாரம் என்ன? அந்த பெண் துணிச்சலாக சொல்கிறாள், அவன் எனக்கு முத்தம் கொடுக்கும்போது நான் செல்ஃபியா எடுக்க முடியும். ஆதாரம் கேட்கிறீர்களே, எவ்வளவு கொடுமை! எந்த ஒரு பெண்ணாவது தனக்கு நடந்ததை தவறு என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையினால் தான் நிர்பயா கேஸ் பட்டவர்த்தனமாக நடந்தாலும் அதற்கு தீர்வு கிடைப்பதற்கு 8 ஆண்டுகளுக்கு மேலானது. ஆதாரம் இல்லை என்பதால் இந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்கிறேன் என்று பல வழக்குகள் டிஸ்மிஸ் ஆகிறது. ஆக இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போகிறோம் என்பதை பேசிக்கிட்டே இருக்கலாம். பெண்கள் உடை இப்படி இருக்கக்கூடாது, பெண்கள் ஆண்களையும் கேள்வி கேட்கணும், ஆண்களையும் செய்யணும், ஓகே, தீர்வு என்ன? குஷ்பு சொன்னாங்க பாருங்க, என்னை யாராவது சாய்த்து கொள்ள மாட்டார்களா, என் மீது யாராவது அன்பு செலுத்த மாட்டார்களா என்பது பெண்ணுக்கு தேவையில்லை. யார் தோளிலும் சாய்ந்திடாத கர்வம் இது. இந்த புன்னகைக்கு பின் ஒரு திமிர் இருக்கத்தான் செய்கிறது. இந்த புன்னகைக்கு பின்னால ஏதோ புன்னகை இல்லை, இந்த புன்னகைக்கு பின்னால் ஒரு திமிர் இருக்கும். அந்த திமிர் என்ன என்றால், நீ கேலி செய்யும் ஆணுலகத்தை வீட்டு விட்டு வளர்கிறோமா இல்லையா பெண் என்ற திமிர் இருக்கும் என்பதை சொல்கிறேன். இந்த திமிர் சாதாரண திமிர் அல்ல. இன்றும் இணையதளத்தை திறந்து பார்த்தால் என்னெல்லாம் எழுதுகிறீர்கள்? ஒரு ஆணை இப்படி எழுதுவீர்களா? ஒரு பெண் என்றால் உங்களுக்கு இலக்காரமாக போய்விட்டதா? ஆண் குள்ளமாக இருந்தால் பரவாயில்லை, ஆண் பெண் உயரமாக இருக்க வேண்டும். ஆண் கருப்பாக இருந்தால் பரவாயில்லை, பெண் வெள்ளையாக இருக்க வேண்டும். ஆண் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பெண் அழகாக இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த மனது அழுக்காகாமல் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். நான் பெண்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்கிறேன். ஆண் உலகை பார்த்து இந்த சமுதாயம் யாரை கேலியும் கிண்டலும் பேசியதோ அந்த சமுதாயம், எனக்கு சில நேரங்களில் ஜெயலலிதா அவர்களின் திமிர் சில நேரங்களில் பிடிக்கும். சாதாரண திமிர் அல்ல அது. அதனால் தான் நான் ஒரு முறை பதிவு போட்டேன், மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் கரும்பு பெண்மணியாக சில நேரம் இருந்திருக்கிறார்கள், இரும்பு பெண்மணியாக பல நேரம் இருந்திருக்கிறார்கள். ஆக பெண்கள் அரசியலில் மட்டுமல்ல, என்னை யாரும் தொட்டுவிடக் கூடாது, தொட்டால் ஷாக் அடிக்கும் பெண் இந்த பெண் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மின்சாரம் மட்டும் ஷாக் அடிக்காது, பெண்ணும் ஷாக் அடிப்பாள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, பெண்களிடம் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அழுகை. எதற்கெடுத்தாலும் அழுது விடுவது. நான் ஒன்றில் குறிப்பாக இருந்திருக்கிறேன், ஆண்களை பல அரசியல் விழாக்களில் சந்தித்திருக்கிறேன், பல விவாதங்களிலும் சந்தித்திருக்கிறேன், ஆனா ஒரு சொட்டு கண்ணீர் என் கண்ணில் இருந்து வரக்கூடாது என்பதில் நான் திமிராகவே இருந்திருக்கிறேன். பாரதி சொல்வானை, தேம்பி அழும் குழந்தை நொண்டி. நொண்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு மன்னிக்க வேண்டும், மாற்றுத்திறனாளி என்பதை பாரதி அப்படி சொல்லுவான். ஆக தேம்பி அழும் குழந்தை நொண்டி
நீ பலம் கொண்டு போராடு பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் மீண்டு விடு பாப்பா. இதைத்தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்ற நோக்கத்தில், பாலியல் நோக்கத்தில் வருகின்ற யார் வேண்டுமானாலும் அவர்களுக்கு அடிவிழ வேண்டும் என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தைரியமாக எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் மட்டும்தான் நல்லது நடக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். எந்த இடத்தில் பாலியல் தொந்தரவு வந்தாலும் அதை உடனே இங்கே வந்து சொல்லுகின்ற ஒரு ஃபோரம் இருக்க வேண்டும். அதனால் தான் இன்று நாங்கள் மகிழா தர்பார் @gmail.com என்ற இமெயிலை உருவாக்கி இருக்கிறோம். யார் வேண்டுமானாலும் இதில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டால் எங்களால் இயன்றவரை அவர்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்வோம். பெண்கள் எல்லாம் ஏதோ ஆமைகள் கூட்டுக்குள்ளே விடுவதைப் போல இருந்து விடுவார்கள். நாம் ஆட்டம் எப்படி வேண்டுமானாலும் ஆடலாம் என்று இந்த ஆணுலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி கேலி செய்தாலும் பொறுத்து கொள்ள மாட்டோம். இணையதளத்தில் கேலி செய்தாலும் பொறுத்து கொள்ள மாட்டோம். வெகுண்டெழுவோம் என்பதை இந்த பெண்ணுலகம் இன்று சொல்லியே ஆக வேண்டும். இந்த பெண்ணுலகை முதல்ல பெண்களே கேலி செஞ்சு பார்ப்பாங்க. அதுக்கும் அவங்க அடங்கலன்னு அவங்களை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. அதுவும் அடங்கலனுடன் எதையாவது ஒரு வகையில் அவர்களை அடித்து ஒடித்து உட்கார வைத்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி உட்கார வைத்து விட முடியாது என்பதைத்தான் இந்த நிகழ்வு உங்களுக்கு எடுத்து சொல்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும். பாரதி சொல்வானே, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞானச்செருக்கு. ஞானச்செருக்கு இருக்கணும். இனிமேல் இந்த பாலியல் சீண்டல்கள் இதே போல பாலியல் தொந்தர, குறிப்பாக திரைத்துறையில். இதுல வேற திரைத்துறையில கேக்குறாங்க, ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி நமக்கு வேணுமான்னு கேட்டா, அந்த துறையை சார்ந்த நடிகர்கள் எனக்கு எதுவும் தெரியாது, எப்படி சொல்ல முடியும்? கூட நடிக்கும் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் வேண்டும். ஆக கேமா கமிட்டி மாதிரி கமிட்டி வேண்டாம். ஆனா அவர்களின் பிரச்சனைகளை சொல்வதற்கு ஒரு மேடை இருக்க வேண்டும், ஒரு தளம் இருக்க வேண்டும். அந்த தளத்தை உருவாக்கி தர வேண்டும். யார் கேள்வி கேட்கவில்லை என்றாலும் இங்கே இருப்பவர்கள் கேள்வி கேட்போம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மேடை. போலி NSS கேம்ப் நடத்தி அதுக்கு அவளுக்கு அதிகமா பிரைஸ் கொடுக்கறாங்க. பெண்கள் இதில் மயங்கி விட கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகா சொன்னாங்க சுதா சேஷியன், ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே மயங்கிற வேண்டியது. நீ சொல்லி நான் அழகா இருக்கணும்னு இல்லையா, நானே அழகுதான்யா, நீ என்னடா சொல்றது அப்படின்ற மென்டாலிட்டி வேணும். அழகு என்பது முகத்தில் இல்லை, அகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களின் வீரத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பெண்களுக்கு சொல்கிறது அன்பு இருக்கிறதா, அறம் இருக்கிறதா, அழகு இருக்கிறதா இல்லை. துணிச்சல் ஒன்று இருந்தால் உங்களை தூக்கி வீச வேண்டும். அஷ்டலட்சுமியில உங்களுக்கு எந்த லட்சுமி பிடிக்கணும்? எனக்கு தைரியலட்சுமி தான் பிடிக்கும். தைரியலட்சுமி இருந்தால் மற்ற லட்சுமிகள் தானாக வந்து குடிகொண்டு விடுவார்கள். அதனால தான் பல நேரங்களில் தைரியம் இல்லாமல், இந்த உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்ல போகிறதோ என்பதை தெரிந்து கொள்ளாமல். ஆக ஹேமா கமிட்டி, நான் கூட குஷ்பிட்ட கேட்டேன், ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி வேணுமான்னு. அவங்க அந்த கமிட்டி வேணுமான்னு தெரியல, ஆனால் அதை சொல்வதற்கு ஒரு ஃபோரம் வேணும். இதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு போகிறேன். இங்கே கல்கத்தா மெடிக்கல் காலேஜில் ஒரு பெண், பாவம், இதை நாங்கள் மருத்துவக் கல்லூரி மாணவிகளாக இருக்கும்போது சந்தித்து இருக்கிறோம். ஓய்வு அறை கிடையாது, ஓய்வில்லா படி செய்யும் மருத்துவர்களுக்கு ஓய்வு அறை கிடையாது. ரெண்டு பெட் இருக்கும், அங்க ரெண்டு மருத்துவர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு கிளாஸ் ரூம் திறந்திருக்கான்னு போய் பார்ப்போம். கிளாஸ் ரூம் திறந்திருந்ததுன்னா அந்த பெஞ்சில் படுத்து தூங்குவோம். நான் மருத்துவராக இருக்கும் பொழுதும் அதே நிலை, இன்றும் அதே நிலை. அரசாங்கங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், மருத்துவர்களை மருத்துவர்களாக பாருங்கள். அவர்களுக்கான ரெஸ்ட் ரூமும் வேணும், ரெஸ்டிங் ரூமும் வேணும். ரெஸ்ட் ரூமை பத்தி யாரும் கவலைப்படல, ரெஸ்ட் ரூம் ரெஸ்டிங் ரூமை பார்த்து கவலைப்படுறது இல்லை. ஒரு பெண் கோவை மருத்துவக் கல்லூரியில் சொல்கிறாள், நாங்க வந்து டியூட்டி முடிச்சுட்டு வாஷ்ரூம் போனா ஹாஸ்டலுக்கு போயிட்டு தான் திரும்பி வர முடியும். இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்கள். ஆக இதே பிரமாண பிரச்சனைக்கு போதும் அவங்க தனியா போகும்போது பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகிறார்கள். பெண்கள் யாராக இருந்தாலும் துணிச்சலாக, சில நேரங்கள் அவங்க ஐடென்டிட்டியை கொடுக்க பயப்படுறாங்க. அதனால ஐடென்டிட்டி கொடுக்க வேண்டாம். இதை போல ஒரு ஃபோரத்தில் மெயிலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடென்டிட்டியை மறைத்துவிட்டு உங்களுக்கான தீர்வை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஏனென்றால் இந்த பெண்ணினம் இன்னும் நிறைய நாள் வாழ வேண்டும். இன்னொன்று, இந்த பெண்ணியவாதிகள்னு பேசுகிறவங்களுக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நாகரீகம் என்ற வகையில் பெண்களை ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு சில நேரங்களில் இட்டு சென்று விடுகிறீர்கள். அது உடை விஷயத்திலும் சரி, நடை விஷயத்திலும் சரி, நடக்கின்ற விஷயத்திலும் சரி, பெண் குழந்தைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பதை கண்காணித்து வளர்க்க வேண்டும். இந்த கண்காணிப்பு இல்லாமல் அப்படியே விட்டுட்டு எல்லா பிரச்சனைகளும் மாட்டின பிறகு நீங்கள் அழுவதில் பலன் இல்லை.
அதனால் பெண் குழந்தைகளை பாதுகாத்து வளர்ப்போம். சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வெகுண்டு எழுவோம். ஆக எல்லோரையும் பாதுகாப்பாக நாம் வைத்திருப்போம், அதே நேரத்தில் பயமில்லாமல் வைத்திருப்போம். இந்த சமுதாயத்தில் பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். எந்த துறையாக இருந்தாலும் நீ வந்து தப்பு செஞ்சா ஆண்களாக இருந்தால் தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும். பெண்களும் அதே நேரத்தில் நம்மை நாம் உணர்ந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெருமையோடு உங்களை எல்லாம் உறுதித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் கவிதை எனக்கு ஒன்று பிடிக்கும். வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்துவிட முடியும்? வேலிக்கு வெளியே கிளைகளை நீட்டினால் அந்த கிளைகளை வெட்டுவார்கள், ஆனால் மரம் பாடுகிறது, எனது கிளைகளை நீ வெட்டலாம் ஆனால் என வேற நீ வெட்ட முடியாதுல்ல. ஆக வேறாக ஆழ பதிந்து நான் வாழ்வேன், நிழல் தருவேன், பழம் தருவேன், பூக்கள் தருவேன் நான். ஏனென்றால் நான் ஆழ மரம், நான் வாழ்வதற்கான மரம், வீழ்வதற்கான மரம் அல்ல என்பதை இந்த உலகிற்கு சொல்லுவோம். நல்ல நிகழ்ச்சி. இந்த பாலியல் சீண்டல்கள் இனிமேல் நிச்சயமாக நடக்கக்கூடாது, நடந்தால் தண்டனைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி உடனே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.